Hello, bacha. Start the program. Tamil la question response panninga. Pannalam. Start pannalama. Okay. Ipo VS exposure paakalam. Okay, ஆரம்பிக்கலாம். VFX portion பார்த்துக்கலாம். So, அதுக்கு basic software பார்த்தீங்கன்னா After Effect. After Effect வந்து ஒரு compositing software. Compositing-னா ஒன்றும் இல்லை. ஒரு இமேஜில் இமேஜ் manipulation நம்ம பார்த்துருப்போம்ல. நிறைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்போம்ல. நார்மலாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். திடீர்னு ஒருத்தர் கண்ணு வச்சுட்டு இருப்பாரு. சில பாவங்கள் வெடிக்கவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நார்மல் ஃபிளாஷ் இமேஜ் ஆர் ஃபிளாஷ் டூபிஸில் ஃப்ரீடம் டூ ஓவர் ஹண்ட்ரட். ஸோ அதுதான் கம்போசிட்டிங் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நார்மல் வீடியோ ஆர் நார்மல் இமேஜுக்கு முன்னாடி நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம். எப்படி ஃபோட்டோஸ் அந்த சைடு லேயர் பார்த்தோம்ல, நம்ம கட் பண்ணது தான் நிறைய ஒரு லேயர் வந்துச்சுல. ஸோ அதே மாதிரி நிறைய லேயர்ஸை நம்ம ஒரு இமேஜுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே வரும். அந்த இமேஜில் நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையும் விச் இஸ் புட் ஓவர் பேக். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் லுக் லைக் திஸ். ஆஃப்டர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஷன்ஸாக இருக்கும், ஆனால் பேனிக் ஆகணும். ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். இஃப் யூ டோன்ட் மீன் யூ சிம்பிளி க்ளோஸ் த டேப். ஸோ ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் லெஃப்ட் சைடில் டூல் பார் இருந்துச்சு, அதுக்கு மேலே ஆப்ஷன் பார், ரைட் சைடில் லேயர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுலையும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டூல் பார் இங்கே இருக்கும், டாப்பில் இந்த மெனு பார்க்கு கீழே டூல் பார் தெரியல. ஸோ இந்த மெனு பார்க்கு கீழே இருக்கிறது இந்த டூல் பார். இந்த டூல் பார்க்க பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஒரு செட்டு ரெண்டு செட்டு அந்த மாதிரி செட் செட் ஆஃப் பிரித்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது மூவ் டூல், திஸ் இஸ் ஹேண்ட் டூல், ஜூம். இது ஒரு செட், பிகாஸ் இது வந்து நார்மலாக எப்பவுமே மேனிபுலேட் பண்ணும்போது இல்லை ஒரு லேயரை நம்ம நடக்கும் போது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. அதனால இது ஒரு செட். இது வந்து இன்கேஸ் நம்ம 3D ஸ்பேஸில் ஏதாவது நம்ம வைக்கிறோம்னு வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு டஸ்ட் போடணும், அதுக்கு முன்னாடி சம்திங் ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று நாம் வந்து 3D ஸ்பேஸில் வச்சுட்டு கேமரா வந்து அதுக்குள்ள இறங்க பாட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க இப்போ அது வருது. ஸோ அதில் எல்லாருமே நம்ம ஹோல்டில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கேமரா வந்து உள்ள ட்ராவல் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி கேமரா வந்து அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த டூல். இதை வந்து இதெல்லாம் கேமரா நம்ம எப்போ லேயரில் ஆட் பண்ணுறோமோ ஆஃப்டர் தட் வி யூஸ் ஆல் தி திங்ஸ். அண்ட் இது ரெக்டாங்கிள், இதெல்லாம் ஷேப் டூல்ஸ். நார்மல் ஷேப் நம்ம வந்து மோஷன் கிராஃபிக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணோம். மோஷன் கிராஃபிக்னால் யூடியூப்பில் ஆங்கிலாக போயிட்டு இருக்கும்போது டீல் நான் சின்ன சின்ன இதெல்லாம் பார்ப்பீங்களே.
ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை விட்டு போகும், அது திடீர்னு ஸ்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஷேப்பை தான் நம்ம அந்த மாதிரி விஷயமா மாற்றோம். ஸோ அதுக்கு தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். பென்டூல் இதை வந்து நம்ம நார்மல் ரெக்டாங்கிள், அதாவது ரெகுலர் ஷேப்பை தவிர்த்து இர்ரெகுலர் ஷேப் போடுறதுக்கு நம்ம பென்டூலை யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து பென்டூலை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மாஸ்கிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரோட்டோன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ரோட்டோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷாப்பில் ஒரு இமேஜை கட் பண்ணி எடுத்தோம்ல, ஸோ அதை வீடியோலேருந்து ரன் ஆகிட்ட வீடியோலேருந்து ஒரு பர்சனை வெட்டி எடுக்கணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரோட்டோ. ஸோ அதுக்கு இந்த பென்டூல் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. இது டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ப்ரஷ், இதில் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம். பர்ஃபெக்ட் இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். இன்டர்ஃபேஸ் பார்த்து பேனல் ஆகி வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன ஃபுட்டேஜஸ் என்னென்னலாம் விஎம்எக்ஸ் தேவையான மெட்டீரியலாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக இந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் விண்டோன்னு சொல்லுவாங்க, இது வந்து லேயர்னு சொல்லுவாங்க. லேயர் எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்றத இந்த இடம், இதுக்கு டைம் லைன் சொல்லுவாங்க. நம்ம போடுற லேயர் எவ்வளோ லென்த்துக்கு தெரியணும். ஸோ நம்ம இதில் பார்ப்போம். அண்ட் இதுதான் ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம லேயரில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ ஒர்க் ஸ்பேஸ் தான் நமக்கு காட்டி கொடுக்கும். அண்ட் ரைட் சைடில் நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா, இப்போ இன்கேஸ் ஏதாவது டெக்ஸ்ட் போட்டோம்னா அதை அலைன் பண்ணி கரெக்டாக வைக்கிறதுக்கு, ஸோ இந்த அலைன் பார் இருக்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வீடியோவை நம்ம போட்டு அதை ப்ரிவியூ பண்ணுறதுக்கு இந்த ப்ரிவியூ விண்டோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆடியோ ஒரு வீடியோவுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா வீடியோவுக்கு நம்ம லைட்னஸ் தருவது ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து எத்தனை டெசிபிளில் இருக்கணும் அப்படின்றத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் நம்ம கர்சர் எவ்வளோ தூரம் வீங்கலாம் அந்த ஒர்க் ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கேட்ட மாதிரி நம்ம இந்த இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இதில் ஏதாவது ஒரு விண்டோ லாஸ் பண்ணிட்டோம், அதாவது நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரி இந்த விண்டோ அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இன்கேஸ் நான் வந்து இந்த இன்ஃபோ வந்து நான் ரைட்டிங் பண்ணி க்ளோஸ் பேனல் கொடுத்துட்டேன்னா அந்த இன்ஃபோ வந்து விண்டோவில் இன்ஃபோ இப்படி தான் இது நம்ம மறுபடியும் ரீகால் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் இதில் தான் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். எனக்கு இப்போதைக்கு ஆடியோ தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஆடியோ ஒர்க் பண்ண போகிறது. ஸோ நம்ம டுவெண்டி க்ளோஸ் ஆடியோ ரிவியூ செல்ஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும், அலைவ் இருக்கட்டும், லைப்ரரி என்ன எடுத்துக்கலாம். இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். ஸோ ஏதாவது ஒரு எச்சில் எப்படி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாறும், அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் பெருசாக இருந்தால் போதும். ஓகே, ஹலோ ப்ரோ, ஒரே வர போகுது.
So already we have some module with a project window with a layer, and the layer will go to the layer. How long should be the layer? Again, the timeline and the, and this is workspace, and this is effect and preset. Adobe namukaga default ah kudukura effects and presets la idu la irukku. In case of the So, underlying animation, painters, live paint under the tool in the power tools. I will get a number of customizable thing over. So, once number, Shuma Patna, workspace lab, paint la patina, paint some of the things in order. So, repository, essential is good. So, a review project. After that, we have to open Patra there. How to create a new project? Go to File Folder, New Project. Don't say, Bharati. File. New. ஒரு செகண்ட் இது அது 30 ஃப்ரேம் வந்துச்சுன்னா ஸ்மூத் கிடைக்கும் அவ்வளோதான்.
ஒரு க்ரௌட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 24 13 நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம 13 வச்சோம்னா நமக்கு அது இன்னும் லைவாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு 30 வச்சுக்கிறேன் ஃபுல் ரெசல்யூஷன். என்னுடைய பேக்ரவுண்ட் நார்மலாக நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோட பேக்ரவுண்ட் பிளாக் கலர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இல்லை உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நார்மல் செல்ஃப் அது பிளாக்ல இருக்கட்டும். கிளிக் ஓகே அண்ட் ஓகே. நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பார்க்க இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்கள் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த காம்பவுண்ட் கிரியேட் பண்ண அந்த விஷயம் லெஃப்ட் சைடில் காம் அப்படின்னு வந்துடும். அண்ட் திஸ் இஸ் ஒர்க் ஸ்பேஸ், இதுதான் அந்த ஒர்க் ஏரியா. அண்ட் இதில் போன போகிற எஃபெக்ட்ஸ் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, நான் திரும்ப உயிரினம் எடுத்துக்கிறேன். எனக்கு வி நீட் மோர் ஸ்பேஸ் டு சூஸ் எவ்ரிதிங். ஓகே, இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸில் லெஃப்ட் சைடில் ப்ராஜெக்ட் இருக்கு, கீழே லேயர் இருக்கு. லேயர் வந்து டைம்லைன்னா அந்த லேயர் ஹவு லாங் அதை வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடம். இது ஒர்க் ஏரியா. இது மூணு தான் நம்ம இப்போ பேசிக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து கிரீன் ஸ்க்ரீன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஃபோட்டோ படிக்கலாம் போயிட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுப்போம். ஃபோட்டோலாம் எடுக்க முன்னாடி ஒரு கிரீன் ஸ்க்ரீன் இல்லை ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த கிரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் பர்டிகுலராக அந்த ரெண்டு கலரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேஸ் வரைக்கும் நம்ம கை வரைக்கும் இல்லை நம்ம பாடி ஃபுல்லாகவே எல்லா கலருமே இருக்கும். நார்மல் கண்ணுக்கு அது தெரியாது. ஸோ இட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர், இட் வில் டிடெர்மைன் எவ்ரி கலர். எல்லா கலரையுமே நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்துக்கோம். ஸோ நம்ம உடம்புல இன்னொரு கலர் பார்த்தா கிரீன் அண்ட் ப்ளூ, அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணாத கலர். ஸோ அதனால கிரீன் அண்ட் ப்ளூ பின்னாடி யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், குண்டர் பண்ணாலின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் ஒரு பாட்டு வந்து பிரபுதேவாவும் ஹன்சிகாவும் ஒரு இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து 3D கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 3D கிரியேட் பண்ணி எப்படி அவங்க அந்த இடத்துல வச்சிருப்பாங்க நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதுதான் ப்ரொடக்ஷன் பைப்லைன், அதுதான் சீக்ரெட், அதுதான் கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. கிரீன் ஸ்க்ரீன் என்ன பண்ணுன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் இங்கே ஒரு பர்சன் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த பர்சனை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ல இந்த டூல் யூஸ் பண்ணி இல்லை இந்த டூல் யூஸ் பண்ணி ரெஸ்ட் டூல் யூஸ் பண்ணி இல்லை மாஸ்க் அப்படின்னு ரெண்டு டூல் இருக்கு, நான் ஃபர்தராக அதை எடுக்கிறேன். அந்த டூலை யூஸ் பண்ணி வீடியோவில் இருந்து போசனை ஒரு ஃப்ரேம் போனோம். 7 frames சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் எத்தனை ஃப்ரேம், 24 frame. ஸோ அந்த 24 frame அந்த மூவ்மெண்ட்டை பிசில் தட்டாமல் அந்த சைடில் இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஈஸியா ஒரு பர்சனை பேக்ரவுண்ட் இல்லாம எடுக்கணும், ஆல்பாவில் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்பானா பேக்ரவுண்ட் இல்லாம அப்படின்னு இருக்கும் டெக்னிக்கல் அந்த ப்ரொடக்ஷன் டேர்ம்ல சொன்னா, ஆல்பானா பின்னாடி எதுவுமே இல்லாம இருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், கிரீன் ஸ்க்ரீன்ல எடுத்த ஒரு ஃபுட்டேஜை ரிமூவ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் மூடிட்டு இருக்கு, அதை வந்து எடுத்து ஆஃப்டர் எஃபெக்ட் பண்ண வைக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து ப்ராஜெக்ட்ல ரிலீஸ் பண்றேன், ப்ராஜெக்ட்ல ரிலீஸ் பண்ண. ஸோ ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்குற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ரிவியூஸ்ல பாக்கணும். இது இதுல வந்து ஆடியோ கலந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ப்ரிவியூ பண்ணுது. ஸ்டார்டிங்ல பிளாக் கலர்ல இருக்கிறதுனால அது தமிழ் பார்க்கல, அதர்வைஸ் இது விஷயம் வந்து தமிழ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்க்ரீன் நம்ம இப்போ டைனோசர் எதுக்கு எடுத்திருக்கோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பைப் லைன் பற்றி சொல்லுவாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒரு ஐடியா ரெடி பண்ணி ஒரு ஓகே டைனோசர் ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருப்பாரு, அதை ஒருத்தர்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, அதை 3D கண்ட்ரோல் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை கண்ட்ரோல் நான் சொல்லியிருந்தால ரொம்ப வேண்டாம், அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் போட்டு அதை அனிமேட் பண்ணி அதாவது அந்த டைனோசர் உலக வச்சு வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் வெளியே அவுட் புட்டாக வெளியே எடுக்கும்போது பின்னாடி ஒரு கிரீன் கலரில் ஒரு நார்மலாக அது வந்து ஒரு
ஒரு தீம் வச்சு அதை எடுத்துருவாங்க. எதுனால அது தாவலாம பின்னாடி க்ரீன் வைக்கணும்னு சொல்லிட்டேன். க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தா மத்த எந்த இடத்துலயும் உடம்பு அஃபெக்ட் பண்ணாது. நீங்க யூடியூப்ல கூட நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா, நிறைய ப்ரோ வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல வந்து ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தெரியாம அந்த நியூஸ் ரீடர் என்ன பண்றது, க்ரீன் கலர் டிரெஸ் போட்டு உடம்பு தெரியுது, அதையும் கைப்படுத்த தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஆக்டரை க்ரீன் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணாம பார்த்துக்கணும். நம்ம பின்னாடி க்ரீன் ஆட் யூஸ் பண்ணா we never use green or blue in our shirt or in our cloth. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு 3D ஆப்ஜெக்ட் அனிமேட் பண்ணிட்டு வந்துடும். And this is slider, this blue color thing is slider, you simply drag. So, motor over there, right click on here, transformation, fit to comp. Okay. Okay. Go to selection tool and select the footage, right click, transform, fit to comp, alter set, composable area. Now itself can fit it on. So then press 0, it will get, will preview. So the animator was done, everything with the, in the green map. So now we are going to remove the green screen from the video footage. So before that, I don't need this introduction thing. So slide over there and go to edit, split layer. Listen again. So I just only need the green screen footage, I don't need this introduction. So just slide over there where you want to stop the footage and stop and go to the edit panel, split layer, control shift D, it's a shortcut. So now you can see there are two different, it will get split into two different footages. Introduction thing is the first layer and the second layer is the green screen footage.
So I don't want this, so delete. Press delete on the keyboard. And drag the layer to the diamond slot. Okay, place that. And now press 0. 0 for preview. 0 press the layer. அது ஒரு தடவை ப்ரீவியூ ஆகிடும், கேஷ்மீர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியூ ஆகிடும். If you have any trouble to play this video, simply go there. There is an option. Here the option is, now it's automatically take water. If you look, put the resolution quality in the view, it will take time to preview the video. So, press 0. If you want, you put in the auto or water. Now itself, for my convenience, I will put it in the water. So after the preview is done, we are going to remove the green screen. So here it is coming in now, and the green screen full of, sorry, preview full of already done. Over the top, now the green screen will be removed under the pathway. Okay, the preview is done. Click space for stop the video. And slide over to the start. Now we need key light. Key light is the option to remove the green screen and after effects. So I need effect and preset black panel. So go to the window, effect and preset. So key light either use panorama, now the green screen video when the remove panorama, and the bundle key light available to the tab for that. And the two later can effect and preset panel and the other way to the window effect and preset. So click பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிசெட். ஸோ சிம்பிளி டைப் கீ லைட், கீ லைட் 1.2. ஸோ டேக் த கீ லைட் அண்ட் ட்ராப் ஓவர் த லேயர். ஸோ நவ் இட்ஸெல்ஃப் தி நியூ விண்டோஸ் ஓப்பன். The window is called effect control. After we drop the effect control panel is automatically open. What the effect control is doing? Okay. So we can control the effect what we are going to use. So now we can simply take the filler icon, click it and click the green. Simply it's gone. Here enna pannuna and the picker la and the filler la enna color namu choose pannuna the color eduthrom adu thiruvada அந்த கடைசி வீடியோவில் க்ரீன் எங்கேருந்து இருக்கோ ஃபுல்லாக எடுத்தோம். ஸோ பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். Right, I'll put the quality in the field. So this is the result. But we have some minor problem in this. Some green color are not perfectly removed. So we have to look the edges. For that,
go to the effect control. We have done this portion only. After that, go to screen gain. I guess screen gain. Yes, screen gain. Screen gain. So just use the scroll button to zoom in and zoom on this one. And hold the scroll button for pan the workspace. So what the gain is doing is, if you down to zero or something, we get the green again. If you give the maximum point, we lost. So popping around. Now the green on the screen gain, yeah, every point coming from the green screen through the one. So now we have to increase from the one, the third one, the increase from it. And the edges are clean also. So I give 115. Everything is depend on your dependency. And screen balance. Edges. The balance very well. Screen balance. Okay, and then go to the screen mat. If you have extra colors in the screen mat, or sometimes we use the green mat, but there are some wrinkles or something there now. So we have to remove that thing also. So that time we will use this clip black or clip white. If you see any black color in the green screen, we just roll over 20, 50, whatever percentage, it will clear it. Otherwise, we don't want to do that. And also the white color also. If you have any color bones, light bones, you just increase the value. And see, this is green screen removing. I'm going to press 0 for preview. So we have to set color, increase the direction here, green color or green matter, blue matter visible or not. If the green is fully removed, the footage is good to go. So wait until it begins. Okay then, now we have removed the green screen and now we place the dinosaur into some different environment. So I have this image, so our dinosaur is going to run towards here to there. Take the image and drag over to the After Effects icon and
release on the workspace and it will directly input. So go to the project window and here we have. So now itself our dinosaur is not visible because our city images top over the video clip. So drag the image under the green screen. Simply click and drag. Okay. So right click or simply click this edge and hold shift and down. Or even and release it. Yeah. Okay. Now our dinosaur is not in place. So now self lock the image layer by simply click the checkbox and we are going to position the dinosaur. So we are going to animate the thing. Now itself the dinosaur is simply running in place. So we are going to move the dinosaur from here to there. So move the slider and take the dinosaur. Place and here. Now we are going to key the or animate the position. For position, go to this drop down menu and transform position. So here the animation is going to be done. Simply click the stopwatch icon. If you click the stopwatch icon, the key will be added on the timeline. Okay, now again so that it will and the dinosaur ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கிறதால அப்படி அனிமேட் பண்ணி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம், டைனோசரை இந்த எண்டில் இருந்து அந்த எண்டுக்கு நம்ம வீடியோவை மொத்தமாக நகர்த்த போறோம். ஏன்னா டைனோசர் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கு, அப்போ நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் மூவ் ஹியர் டு தேர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா பொசிஷனை கீப் பண்ண போறோம். பொசிஷன் இங்க இருக்கிற பொசிஷனை இங்க இருந்து அங்க மாற்ற போறோம். ஸோ அத கீ அனிமேஷன் சொல்றோம். So we need to done the key animation. So simply click the position, place the slider from the start, click the stopwatch icon, we get the key. So from first frame the dinosaur is here and go to somewhere here and move the dinosaur to here. If you want some straight line, you just hold shift and release it. So simply look what we have done. So press space. So we have the benefit because the animator have done in place animation. What is in place animation is the character is animated itself in same place. There is no action from there is no motion action, just still the same place. So we can animate in After Effect. So
So this are the thing that compose the artist. Compose the name, the after effect artist or CG artist. So I will explain what the key does is. So this is key. You are animated from here to there. From the starting stage we keyed already, and the end is also keyed. So what we are telling to After Effects is just move the dinosaur from this frame to this frame. If you move this key to near the first key, the animation will turn quickly. Just look at zero. Yeah, everything is done. So again I'll play. So if you go further, you know, the animation will too fast. If you move even, you go like this, zip. That's it. Simply zoom it. So this is what green matter is used for. Okay, how many of you are having laptop? You have with After Effect. Okay, I'll give you a task. And also I'll teach. So now itself I will delete everything. So those who are all having laptop, just listen, and also other people, just file new. This is your task. Just key animation. Okay, so Control N. Control N. Whatever your resolution is, I have now itself, I am having 1080, 1080 and 30 frames per second, and OK. This is a workspace. So I'll give some motion graphic thing. You have to go and show me after the lens. So simply take text tool, click. Before that, simply go to the layer, right click, new, solid. Layer program, layer la right click panninga new option varum, option kuda panninga solid appdi solla option varum, solid click panninga ipdi or window open avum. So what is solid? Solid is background or simply a pattern like that. So solid enna color varumante neenga fix panikonga. So click, I need something like this. Okay, so you have the solid, lock the solid layer, lock on it again, lock option recon, and get the text tool, click. So whatever you want, just type it out. You pull it up.
tech workshop in Adigra. So PEC space workshop at tech fingers. So, if you need any font style, you simply go there. There is a panel called character. Panel no, character no, panel irukum. And the panel la poringa, neenga vechiruka default fonts la kadikum. And the fonts la ungalku pidicha fonts edavana neenga use panikalam. In case neenga indha maadhiri oru problem face panninga, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளாக லாக் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளி டர்ன் ஆஃப் த கேப்ஸ் லாக். நவ் செல்ஃப் அண்ட் குட் நிக் கேரியர். ஸோ டெக்ஸ்டோட சைஸ் So, I guess this is enough. And window, align tool, align panel, center, center. The second one, and the second one from the last. Okay. Now we are going to position the text. Simply go to the drop down menu, transform, position, or else you go simply press the layer and press the T in your keyboard. So click the stopwatch icon and move the click the stopwatch icon and move the cut all the way to the outside of the yard space and slide somewhere here. And if you move the text, it will automatically key itself. So hold the shift for perfect. This is happen when you press the shift. Not too much. Okay. So we're done. The key, close everything because I hate some workspace. So here, print up to 100%. So this is the animation. The pet is coming left from right. So we need to come too fast. And the pet icon, the text on the seeker varnum na, and the key green kitta irukanum. So the evlo kitta kondu varumo text avlo kitta avlo seekram pet vandrum. Okay. So we have been able to prepare the alarm. So next, animation la robo mukhyaman vishayam smooth. Okay. So அது ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டிராக் ஓவர் த கீ அண்ட் ரைட் கிளிக் கீ ஃப்ரேம் அசெட் ஈஸி ஈஸ். ஸோ த கீ கீ வில் டர்ன் லைக் திஸ். அண்ட் கிளிக் ஹியர். திஸ் இஸ் கால்ட் கிராஃப் எடிட்டர்.
graph editor. If you click that graph editor, it looks like this. And right click. And right click. We need edit speed graph. Edit speed graph. And after that, the graph looks like this. Like a tangent. And simply click this yellow as here and drag like this. Drag like this. I guess you people are looking this. So before that it look like this. And now I'm moving like this. So what it does is, how to go to the graph. Right, so the graph is look like this, slowly coming into the workspace and suddenly it will appear. Okay, this you people have to do. Once more. So basically on the key enna pannunga and the key on the nam right click panni மறுபடியும் வேற செஞ்சு காட்டுறேன். ஸோ இல்லை இந்த வழியும் வந்துடுங்க. ஸோ அந்த கீயை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், கீ ஃப்ரேம் அகண்டு போங்க. ஈஸி ஈஸ் அப்படின்னு சொல்லுங்கள். F9 ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா கீ இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் இந்த கிராஃப் எடிட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டேங்கல் மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்லோவாக வரணும். எனக்கு இந்த ஸ்லைடர் இந்த இடத்துக்கு, அதாவது இந்த பேனல் எப்படி பீக்கில் போட்டுதோ அந்த இடத்துல நமக்கு ஃபாஸ்டாக மோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆஃப்டர் எஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ மதியம் இதை பண்ணி காட்டுங்க. மதியம் வந்து ஒரு மூவி டைட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஹலோ சொல்லுங்க. நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிற மாதிரி போனீங்கன்னா அப்பாக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வரேன். ஆமாம் ஆமாம், இல்லை நான் காலேஜில் இருக்கேன். நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் இப்போ ஒருவர் வந்து வாங்கிட்டு போகிறோம் உங்க கிட்ட. நீங்கள் அங்கேயே இருக்கேன். Test, over the layer and simply press 0. It will flow like this. I think you please, in the pen drive on the conjunctive, ஒன்று வந்து சுபிக்ஷா அது ஒன்று டவுட் வந்து. ஸோ இஃப் எனி ஒன் ஹேஸ் தி கேன் ட்ரைவ் ப்ளீஸ் ரிசன் இட். இன்னொரு பென் ட்ரைவ் வம்சி இது யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரிசன் இட் பேக். 1:45 செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூ கேன் கோ ஃபார் லஞ்ச் நவ். 45 minutes லஞ்ச். எங்க இருக்கீங்க ரெடி? ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போக முடியாதா உங்களால்? இப்ப அங்க ஷாப் க்ளோஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க வீட்டுக்கிட்ட. நீங்கள் போய் இதை வாங்கி வைக்கணும். நான் உங்கள் நம்பர் உங்களுக்கு தரேன்.
வாங்கி வைக்கிறீங்களா? ஆமா புரியல. ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? நான் அவங்க நம்பர் தரேன் அவங்களுக்கு. அண்ணா எங்கள் அப்பா வராங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா வந்துடுவார். ஆ ஓகே ஓகே. We can keep our laptop bag in a single bag. I need to go to hostel. To eat, we eat in like canteen. No, I will not. I will not. Charge it? Yeah, I will. Okay. Mine also.
proper. Yeah.